ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ரூட்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ்க்கு. உங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன். நான் சுரேந்தர், நான் ஒரு ஆட்டோமொபைல் ஜேர்னலிஸ்ட், சீனியர் அசிஸ்டன்ட் எடிட்டர் ஆஃப் காடி வாடி. ஸோ இன்றைக்கி நம்ம எஸ்டி ரோட்ஸ்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் எஸ்டி ஸ்க்ராம்ப்ளர் பற்றி ரிவ்யூ டீட்டெயிலான ரிவ்யூ போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் ரோட்ஸ்டர் பார்த்துட்டு இருக்கீங்க, நாளைக்கு எஸ்டி அட்வென்ச்சரோட டீட்டெயில் ரிவ்யூ பார்ப்பீங்க. ஸோ ரோட்ஸ்டர் மற்ற ரெண்டு வண்டியும் ரொம்ப பர்பஸ்ஃபுல்லான வெஹிக்கிள்ஸ். ஆனால் ரோட்ஸ்டர் பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட். அதை தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். பிகாஸ் ரோட்ஸ்டர் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ட்ராவல் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் பார்த்தோன்னா ராயல் ஃபீல்ட், மீட்டியோ 350 க்ரூசர் தான் வரும். ஆனால் இது ரோட்ஸ்டர் க்ரூசர் கிடையாது. ஸோ ரெண்டு வண்டிக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது, அதெல்லாம் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அப்புறம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த ரெண்டு வண்டிக்குள்ளே எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ரெண்டு தான் டைரக்ட் ட்ராவல்ஸ். நான் எப்படி ஸ்க்ராம்பிள் இருக்கும், ஹோண்டா CB350RS-க்கும் போன நேற்றுக்கு போட்ட ரிவ்யூலேயும் வந்து அதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்துருப்பேன். ஸோ ரோட்ஸ்டரோட ப்ரைஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டார்க் கிரே என்ட்ரி லெவல் வேரியண்ட் தான். ஸோ என்ட்ரி லெவல் அந்த கலர் ஸ்கீமுக்கு 235,988 ரூபா. ஆக்சுவலி மூணு கலர் ஸ்கீம்ஸில் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரோட்ஸ்டரோடது டார்க் ப்ளூ அண்ட் க்ரீன், அது பார்த்திங்கன்னா 240,536 ரூபா. அப்புறம் ரோட்ஸ்டர் க்ரோம் கிரே அண்ட் சில்வர், அது வந்து 245,084 ரூபா. ஸோ இது ப்ரைஸஸ் படி பார்த்திங்கன்னா கம்பெட்டிவாக தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அகெயின்ஸ்ட் ஈவன் மீட்டோ 350 அப்படின்னு சொல்லலாம், ஆர் ஈவன் CB350 ரேஞ்ச் கூடயும் சொல்லலாம். ஸோ ஃபீச்சர்ஸ் வைஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஃபீச்சர்ஸ் லெஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட நீங்கள் டிசைன் படி பார்க்கும்போது ஸ்க்ராம்ப்ளர் அண்ட் ADV கூட கம்பேர் பண்ணும்போது அந்த ரெண்டு வண்டியும் நல்ல ஒரு பிக் பைக் ஃபீல் கொடுக்குது. அந்த ஒரு பிக் பைக் ஃபீல் வந்து கண்டிப்பாக ரோட்ஸ்டரில் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு நல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் அவுட் இன்ஜின் பிட்ஸு, அப்புறம் வந்து சைட் பேனல்ஸ்லாம் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஆல்சோ கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்டியான கிராஃபிக்ஸ் இருக்காது, பட் ஸ்டில் அந்த ஒரு எலகண்ட்டான கிராஃபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. பின் ஸ்ட்ரைப்ஸ்லேருந்து அப்புறம் நிறைய இடத்துல ஃபெண்டர் வந்து நல்லா சங்கியான ஃபெண்டர்ஸ் இருக்கும். அப்புறம் ரியரில் வந்து என்கிரேவிங்ஸு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்டின்னு ஃபியூல் டேங்க் சைஸில் எழுதியிருக்கிற அந்த ஒரு ரைட்டிங்கு. ஸோ எல்லாமே வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஆல்சோ இந்த ஸ்பிட் சீட் செட்டப்பும் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கு. ஸோ ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து வண்டியில் ரொம்பவே நல்லாயிருக்கு. அப்புறம் நிறைய ரெட்ரோ ஸ்டைலிங் வந்து அப்படியே இந்த வண்டியில் இருக்கும். ரெகுலராக நீங்கள் ஒரு மிடில் வெயிட் கெப்பாசிட்டி மோட்டர் சைக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்குறது. ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது சர்க்குலர் ஷேப்பில் இருக்கிற ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்இடி ஹெட்லாம்ப் இருக்குது. அப்புறம் டெயில் லாம்ப் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து எல்இடி யூனிட் தான். ஆனால் இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்இடிஸ் கிடையாது, கிளியர் லென்ஸ் ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ ஆக்சுவலி இந்த வண்டியில் அப்படி அட்வென்ச்சர் அண்ட் ஸ்க்ராம்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி யூனிட் தான் கொடுத்துருப்பாங்க. ரியர் இந்த மூணு வண்டிலையுமே வந்து ரியர் டிசைன் வந்து பெருசாக லைக் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, ரொம்ப பெருசாக ஸ்ட்ரைக்கிங்காக இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் மற்றபடி பார்க்கும்போது அந்த ஒரு ஒரு நல்ல ரோட் ப்ரெசன்ஸ் கொடுக்குது. பட் அதாவது ரோட்ஸ்டரும் நல்ல ரோட் ப்ரெசன்ஸ் கொடுக்குது, ஆனால் வந்து அட்வென்ச்சர் அண்ட் ஸ்க்ராம்பிளர் அளவுக்கு யூனிக்கான பெக்யூலியரான ஒரு அப்பீல் வந்து கண்டிப்பாக இந்த வண்டி கொடுக்கல. அப்புறம் இந்த வண்டியில் இந்த மூணு வண்டிக்குமே இருக்கிற நிறைய ஒற்றுமைகள் இந்த ரோட்ஸ்டரில் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். ஆனால் இந்த மூணு வண்டி இந்த ரெண்டு வண்டி கூட கம்பேர் பண்ணும்போது, அட்வென்ச்சர் ஸ்க்ராம்பிளர் கூட கம்பேர் பண்ணும்போது ரோட்ஸ்டரில் சில வேற்றுமைகளும் இருக்குது. அதெல்லாம் தான் வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எஸ்டி ரோட்ஸ்டர் நம்ம கையில் இருக்குது. எஸ்டி ரோட்ஸ்டர் பார்த்தீங்கன்னா இது க்ரூசர் கிடையாது, லைக் மீடியோ 350 இருக்கு இல்லையா. ஸோ ஒரு மீடியோ 350 மாதிரி வந்து க்ரூசர் கிடையாது. ஏதுக்கு ரோட்ஸ்டர் பேர் சொன்னாங்க, பேர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. எஸ்டியோட அது ரொம்ப பேசிக்கான நோமன் கிளேச்சர். இட்ஸ் நைஸ் ரோட்ஸ்டர் அட்வென்ச்சர் ஸ்க்ராம்ப்ளர். ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்க வச்சுக்கோங்களேன், மீட்டியோரில் எப்படி நீங்கள் உட்காருவீங்கன்னா சீட்டில் வந்து கொஞ்சம் டீப்பாக உட்காருவீங்க. அப்புறம் உங்களுக்கு ஃபுட் பேக்ஸ் இருக்குல்ல, ஃபுட் பேக்ஸ் வந்து நல்லா ஃபார்வர்ட் செட் ஃபுட் பேக்ஸ் இருக்கும். இந்த வண்டியில் வந்து ஃபார்வர்ட் செட் ஃபுட் பேக்ஸ் கிடையாது, ஸ்லைட்லி ரியர் செட் ஃபுட் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. நியூட்ரலும் கிடையாது, ஸ்லைட்லி ரியர் செட் ஃபுட் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்க்ராம்ப்ளர் அளவுக்கு உங்களுக்கு டாலான எஸ்டி ஸ்க்ராம்ப்ளர் அளவுக்கு உங்களுக்கு நல்ல டாலான ஹேண்டில் பார் கிடையாது. ஹேண்டில் பார் வந்து கிளச் பிளே ரொம்ப எண்டில் வச்சுருக்காங்க, இருக்கவே கூடாது. ரொம்ப டாலன்னு உங்களுக்கு வந்து ஹேண்டில் பார் கிடையாது, பட் ஸ்டில் ஒயிடான ஹேண்டில் பார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி ஸ்க்ராம்ப்ளரில் வந்து நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அப்ரேட்டாக உட்காந்து ஓட்டலாம். இந்த வண்டியில் அந்த அளவுக்கு நீங்கள் அப்ரேட்டாக உட்காந்து ஓட்ட முடியாது. ஸோ சீட் வந்து அதே மாதிரி மீட்டியோர் அளவுக்கு சீட் வந்து டீப்பாகவும் இருக்காருங்க. ஸோ இந்த பார் அண்ட் மிரர்ஸ் கன்வென்ஷனல் கிடையாதுங்க. இந்த பார் அண்ட் மிரர்ஸ் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, ரெகுலராக கன்வென்ஷனலாக இருக்கிற மிரர்ஸ் விட சைபிரஸ் விட பார் அண்ட் மிரர்ஸ் பார்க்க நல்லாயிருக்கும். ஐடோன்ட் திங்க் அந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்ததையுமே வந்து நீங்கள் கரெக்டாக பின்னாடி யார் வராங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது.
ஆல்சோ என் கை ஈஸியாக வந்து டச் ஆகுது இந்த மிரர்ஸில். ஸோ நான் வந்து கொஞ்சம் டீப்பாக வச்சு தான் ஓட்டணும். சுற்றி எடுத்துக்கோங்க. எப்பவுமே நீங்கள் உங்கள் வண்டியில் த்ராட்டில் பிடிக்கும்போது வந்து டீப்பாக ஓட்டுங்க. சொல்லு டீப்பாக பிடிச்சி ரோல் பண்ணுங்கள். தட்ஸ் ஹவ் டு டூ. அப்போ அதாவது ஃபுல் ஃபுல் நீங்கள் ஒரு டைம் ரோல் பண்ணிங்கன்னா ஃபுல் த்ராட்டில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்படி தான் எப்பவுமே உங்கள் மோட்டர் சைக்கிள் நீங்கள் பிடிக்கணும். ஸோ ஸ்க்ராம்ப்ளர் அளவுக்கு இந்த ரோட்ஸ்டர் வந்து ஃப்ளிக்கபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அந்தளவுக்கு ஃப்ளிக்கபிலிட்டி இல்லை. பிகாஸ் நீங்கள் எப்போவுமே ஃப்ளிக் பண்ணும்போது எந்த அளவுக்கு கைஸ் உங்கள் கை வேலை செய்யதோ அதே அளவுக்கு உங்கள் காலு வேலை செய்யணுங்க. அப்போ தான் வந்து ப்ரிசைஸாக நீங்கள் ஃப்ளிக் பண்ண முடியும். ஸ்க்ராம்ப்ளரில் வந்து அது ரொம்ப இன்ட்யூட்டிவாக இருந்துச்சு. இதுவே இந்த வண்டியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம், ஆனால் ஸ்க்ராம்ப்ளரோட ஃப்ரண்ட் எண்ட் வந்து இந்த வண்டியில் லைட்டு. ஸோ அதனால் வந்து ஃப்ளிக் பண்ணி ஓட்டுறதுக்கு வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பட் என்ஜின் என்ஜின் பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் சேம் 334 cc என்ஜின் தான். பர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து ஸ்க்ராம்ப்ளருக்கும் இந்த வண்டிக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸு. ஏன் நான் ஸ்க்ராம்ப்ளர் கூட கம்பேர் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னா வந்து இனியும் அட்வென்ச்சரும் கம்பேர் பண்ண முடியாது. அதனால் சேம் ஜாவா பராக் கூட என்ஜின் தான். அதாவது இந்த என்ஜின் தான் மஹேந்திரா மோஜோ அந்த அக்ளைம்டான ஒரு நல்ல பவர் ட்ரெயின். அதை வந்து ரீபோர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. 4-inch ஸ்ட்ரோக் வந்து இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஸ்க்ராம்ப்ளரை விட இந்த வண்டியில் ரிஃபைன்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ரிஃபைன்மெண்ட் நல்லா இருக்கு இந்த வண்டியில் ஸ்க்ராம்ப்ளரை விட. ஸோ அது இந்த வண்டியில் ஒரு ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம். நான் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு பிகாஸ் ஏறி உட்காந்து நான் ஃப்ளிக் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு ரைட்டு திஸ் திங் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. ஸோ ஆல்ரெடி எஸ்டி என்ன சொன்னாங்கன்னா என்ன தான் வேர்ச்சுவலி என்ஜின் மற்ற மெக்கானிக்கல் பிட்ஸு மற்ற சாசி முதற்கொண்டு எல்லாமே வந்து மூணு வண்டி வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாலும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வண்டிக்கு ஏற்ற மாதிரி இண்டிவிஜுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து டிஃப்ரெண்டான விஷயங்கள் டியூன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னால் அது ஃபீல் பண்ண முடியுது பிகாஸ் ரோட்ஸ்டர் மோர் ஆஃப் ஒரு ஸ்ட்ரைட் லைன் பேஸ் பண்ணப்பட்ட ஒரு மோட்டர் சைக்கிள் தான். கார்னர் காவிங் மிஷின் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்ட்ரைட் லைன் ஸ்டெபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வண்டியில். ஒரு பாசிட்டிவான விஷயம் பிகாஸ் தட்ஸ் வாட் ரோட்ஸ்டர்ஸ் டூ. மெயினாக வந்து ரோட்ஸ்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி லாங் டூரிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி மோட்டர் சைக்கிள் வேணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறவங்கள டார்கெட் பண்ணுற மோர் ஆஃப் ஒரு க்ரூசர் ஒரு டூரர் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி மோட்டர் சைக்கிள்ஸ் தான் ரோட்ஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஸ்ட்ரிக்டாக பார்க்கும்போது இந்த வண்டிக்கு ரைவலே கிடையாது. பட் ஸ்டில் ப்ரைஸ் ரேஞ்ச் அப்புறம் வண்டியோட லுக்கு இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது மீட்டோ 350 கம்ஸ் க்ளோஸ். கொஞ்சம் பேடான ரோட்ஸில் ஓட்டி இருக்குது இந்த வண்டி எப்படி இருக்குது ஃபர்தர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அப்புறம் ஹைவேஸில் பார்ப்போம். டோட்டல் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் ஒரு விஷயம் என்னென்னா வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈவனாக இல்லை அப்படின்றது வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். பிகாஸ் அண்டர்லைங் மாஸ் வந்து நீங்கள் ஓட்டும்போது வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் ரோட்ஸ்டர்ஸ்னால் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக பின் பாயிண்ட் ஸ்ட்ரைட் லைன் ஸ்பீட் நல்லா இருக்கிற மாதிரி இப்போ ஸ்ட்ரைட் லைன் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி மோட்டர் சைக்கிள்ஸ் தான் ரோட்ஸ்டர் சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் இந்த வண்டியில் இருக்குது. பிரேக்கிங் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நோ கம்ப்ளைண்ட்ஸ். டூல் சேனல் ஏபி சிஸ்டம் நல்லா வேலை செய்யுது. அதே மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் இந்த எல்ஜி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஸ்க்ராம்ப்ளர் கூட ஷேர் பண்ணிக்குது இந்த வண்டி. ஸோ அதில் வியூபிலிட்டி நல்லாயிருக்கு. ஈவன் நல்லா மிட்டே சன்லையும் வந்து பார்த்திங்கன்னா சன்லைட் சென்டரில் அடிக்கும் போதும் இதோட பிரைட்னஸ் இதோட கான்ட்ராஸ்ட் சேச்சுரேஷன் எல்லாமே வந்து டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேப் இண்டிகேட்டர் இருக்குது விச் இஸ் நைஸ். அப்புறம் வந்து மற்றபடி க்ளாக்கு அப்புறம் வந்து ஃபியூல் இண்டிகேஷன் பார்க்ராஃபி எல்லாமே இருக்குது. ஸோ தேவையான பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ரொம்பவே டீசெண்டாக இருக்குங்க இந்த வண்டியில். ஏன்னா தான் மூணு வண்டியுமே சுவிச்சுக்கு அது வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். ஆனால் இந்த வண்டி வந்து மோர் ஆஃப் ஒரு ரகடான மோட்டர் சைக்கிள். எஸ் ரகடான வார்த்தை வந்து நான் அட்வென்ச்சருக்கு யூஸ் பண்ணோம். ஆனால் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து நீங்கள் ஆக்சுவலி இந்த வண்டியில் இருக்கிற கோபைட்டை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியுங்க. நல்லாவே கோபைட்டு உங்களால் ஃபீல் பண்ண முடியும். மோர் ஆஃப் ஒரு ராயல் ஃபீல் கிடைக்குது. அதாவது பழைய ராயல் ஃபீல் கிளாசிக்கோட ஃபீல் கிடைக்குது இந்த வண்டியில். பட் ஸ்டில் இந்த வண்டி என்ஜின் ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஆப்வியஸ்லி பழைய கிளாசிக்கோட சாசி வந்து ரொம்ப சிங்கிள் டவுன் டூ சாசி ரொம்ப பழசு. ஸோ இது கிடையாது, இது வந்து டூவல் ட்ராவல் சாசி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளிக்கபிலிட்டி இன் கம்பேரிசன் ஃபார் ரூட்ஸ்டர் நல்லாயிருக்கு.
நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் வந்து ப்ராக்டிகாலிட்டியும் இந்த வண்டியில் எதிர்பார்ப்பீங்க. அதே மாதிரி சஸ்பென்ஷன் செட்டப்பு வந்து மோர் ஆஃப் ஒரு ஹார்டான பீஸ் தான் கொடுத்துருக்காங்க. சாஃப்டான செட்டப்லாம் போகவே இல்லை, எஸ்டிஸ் போக மாட்டாங்க தெரிஞ்சது தான். அதே மாதிரி நீங்கள் சில சினாரியோஸில் நீங்கள் ஈஸியாக புல் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும்போது வந்து ஈஸியாக நீங்கள் புல் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மிரர்ஸை கழட்டிட்டு கன்வென்ஷனல் மிரர்ஸ் போட்டுங்கப்பா, கட்டு பண்ணுது, கை பட்டிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி தட் இஸ் பிக் டானர் அப்படின்னு நான் சொல்லுவேன். தெரியல ஸ்டாக் வாஷனில் வருதா இல்லை வந்து இவங்க ஃபிட் பண்ணியிருக்காங்களா நான் கேட்டு சொல்கிறேன். ஸ்டாக் வாஷனில் இந்த மாதிரி பார்த்த மேஜர் இமேஜஸில் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. டோட்டல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, ரெஸ்பான்சிவாக இருக்குது டோட்டலில். ஜஸ்ட் ஈஸ் மற்ற ரெண்டு மோட்டர் சைக்கிள் மாதிரியே. எக்ஸாஸ்ட் வந்து ஸ்கிராம்பிளர் ரொம்ப ராவாக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் மியூட்டடாக பட் ஸ்டில் ஒரு ஓல்ட் ஸ்கூல் வைப் கொடுக்குது. அதே மாதிரி பம்ப்ஸ்லாம் ஏறி போகும்போது ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிதுங்க. ரோஜோட பம்ப்ஸ் எல்லாமே வந்து சஸ்பென்ஷன் ஸ்ப்ரிங்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. போட கிளச் ரொம்ப எண்டில் வச்சு கொடுத்துருக்காங்க, ஸ்டாக் அப்படி இருக்குது, அது இவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. புல் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த வண்டி. ஸோ லாங் டூரிங்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் மெயினாக நீங்கள் ஹில் ரைட்ஸ் எல்லாம் பெருசாக நீங்கள் எடுக்க மாட்டிங்க, பட் ஸ்டில் ஹைவேஸில் ஓட்டுறது தான் அதிகமாக நீங்கள் பண்ணுறீங்க, அதான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்து ஸ்கிராம்ப்ளர் விட இது உங்களுக்கு பெட்டர் சாய்ஸாக இருக்குங்க. பிகாஸ் ஸ்கிராம்ப்ளர் கார்னரிங் வந்து கார்னரிங் ஆர் ஈவன் சிட்டியில் ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாமே வந்து அந்த வண்டி இந்த வண்டி விட பெட்டராகவே பண்ணுங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்ட்ரிக்டான ஹைவே டூரிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எஸ்டி ரேஞ்சில் நீங்கள் பார்க்கும்போது திஸ் வில் பி எ குட் சாய்ஸ் கண்டிப்பாக. இப்போ நான் வந்து கம்மியான கேஸ்லாம் போயிட்டுருக்கேன், ஸ்டில் எனக்கு இனஃபான ட்ராட்டல் ரெஸ்பான்ஸ் ட்ராட்டல் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது. இனஃபான கிரண்ட் டெக்னிக் எங்கிட்ட என் கையில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் ட்ராட்டல் கொடுத்துருவோம், இட் ஜஸ்ட் ஊசஸ் அலாங் அப்படின்னு சொல்லணும், போய்கிட்டே இருப்போம். ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிவான த்ராட்டல், ரொம்ப எங்கேஜிங்கான த்ராட்டல், ப்ரிசைஸான த்ராட்டல்னு சொல்லலாம். மெயினாக அந்த எங்கேஜ் இங்கே அந்த வேர்டு தான் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கீ பாக்ஸ் வந்து இன்னும் பெட்டராக இருக்குது ஸ்கிராம்ப்ளர் கூட கம்பேர் பண்ணும்போது. இந்த வண்டியில் எனக்கு அந்த அளவுக்கு கிளங்கி, இதுவும் கிளங்கியாக தான் இருக்குது பட் ஸ்கிராம்ப்ளர் அளவுக்கு கிளங்கியாக இல்லை. ஆல்சோ இதோட ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து ஸ்கிராம்ப்ளர் விட பெட்டராக இருக்குது, இட்ஸ் நைஸ் ஃபார் ரோட்ஸ்டர். ஜாவாஸில் இருக்கிற சேம் பிரச்சனைங்க. இப்போ வந்து கூலிங் ஃபேன் வந்து ரோல் ஆகிட்டுருக்கு, ஹீட் வந்து என் காலில் வந்து டிசிபேட் ஆகிட்டுருக்கு, அடிச்சுக்கிட்டு இருக்குது, அப்படியே ஆள் பார்க்குறீங்க. பெரிய ஒரு ட்ராபேக் மெயினாக வந்து நிறைய டிஹெச்சி செட்டப்ஸ் இருக்கிற மோட்டர் சைக்கிள்ஸ் வந்து கண்டெய்னும் பண்ணியிருக்காங்க பட் எஸ்டிஸ் தஸ் அ ப்ராப்ளம். ஜாவாஸ்லேயும் அந்த இஷ்யூஸ் இருக்குது. ஸ்டில் நீங்கள் ஸ்டாண்டிங்கில் அந்த எக்ஸாஸ்ட் எக்ஸாஸ்ட் நோட் வந்து லைக் ஒவ்வொரு பீட்டுக்கு நோடல் இருக்க இன்டர்வல் வந்து கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் அந்த ரிசம்பிளன்ஸ் வந்து கொடுக்குது. ஈஸியாக 10,000 ஆர்பிஎம்க்கு கிளைம் ஆகுது பட் 90+ நீங்கள் போகும்போது வந்து சஸ்பென்ஷன் மேலேயும் கீழேயும் வந்து உங்களுக்கு பம்ப் ஆகுது. ஸோ அந்த ஜிட்டரிங் ஃபீல் வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் ஃபீல் ஆகுது, மெயினாக வந்து ஈவன் ரெகுலரான டார்மாக்லேயும் கூட. பட் நீங்கள் 60-80 அந்த மாதிரி ஃபீஸில் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது வந்து சஸ்பென்ஷன் ரொம்பவே கம்போஸ்டாக தான் இருக்குது. இந்த விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் டாலாக கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஏஸ்தெட்டிக்லேயும் இன்னும் கொஞ்சம் டாலாக கொடுத்துருந்தா நல்லா இருக்காது பட் கொஞ்சம் விண்டோ ஃப்ளெக்ஷனுக்கெல்லாம் வந்து இது போதாதுங்க, இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் மெயினாக வந்து ஹைவேஸ் போகிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெட்டரான டாப் ஸ்பீட்ஸ் போகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஆஃப்டர் மார்க்கெட்டில் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய யூனிட்டாக. ஃப்ளிக் பண்ண ஓட்டு ஃப்ளிக் பண்ணி ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓட்டலாம், என்னோட பிக் டீல். ஸ்கிராம்பர் அளவுக்கு நேச்சுரலாக வராது ஒரு ஈவன்.
மெயினாக வந்து நீங்கள் ஃப்ளிக் பண்ணி ஓட்டும்போது உங்களுக்கு வண்டியோட மாஸ் வந்து ரொம்ப ஃபீல் ஆகும், மெயினாக வந்து கால்லேயும் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த ஹேண்ட் பார் பொசிஷனிங் வந்து கீழே இருக்கிறதுனால எந்த ஒய்டாக இருந்தாலும் கிளச் வந்து இவங்க ரொம்ப இன்ப்ளேயில் வச்சுருக்காங்க. பட் நார்மலாக வந்து இந்த கிளச் வந்து ஹெவியாக இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். தட் இஸ் ப்ளஸ். ஸோ இந்த ரேஞ்ச்லேயே வச்சு டியூப்லெஸ் டயர்ஸ் இந்த அலாய் வீல்ஸ் வந்து ரோட் ஸ்டாரில் தான் கொடுக்குறாங்க. க்ரிப் லெவல்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், இது டியூல் சேனல் ஏபி சிஸ்டம், ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்கிறது. சேஃப்டி வைஸ் சேஃப்டி நெட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் ஈவன் பேனிக் பிரேக் பண்ணுறீங்க அப்படிங்கும் போதும் ஈஸியாக ஸ்டாப் ஆகுதுங்க. ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, உங்களுக்கு த்ரோ பண்ணாது. உங்களுக்கு நீங்கள் வந்து பெக்ஸை வந்து உங்கள் நீஸில் வந்து ஈஸியாக க்ரிப் பண்ணிக்கிட்டிங்கன்னா. ஸோ இந்த வண்டி மீட்டியோ 350 விட பெட்டரான ஒரு மோட்டர் சைக்கிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக க்ரூசர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து இது க்ரூசர் கிடையாதுங்க. ஸோ மீட்டியோ 350 மெயினாக வந்து நீங்கள் ரொம்ப டாலான பர்சன் இல்லை, 5'5", 5'4" அந்த மாதிரி இருக்கீங்க அப்படிங்கும்போது மீட்டியோ 350 உங்களுக்கு ஃபார் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா கம்மியான சீட் ஹைட் இருக்குது, அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் ரைடரோட சீட் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக உட்காருவீங்க. அதே மாதிரி க்ரூசருக்கு ஏற்ற மாதிரி நல்ல டால் செட் ஹேண்டில் பார்ஸ் இருக்குது. ஆனால் இந்த வண்டியில் ஃப்ளாட்டான ஹேண்டில் பார், ஸ்டில் கொஞ்சம் டால் செட் தான். அப்படி இருக்கிற ஹேண்டில் பார் இருக்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் ரோட் ஸ்டைல்னு பார்த்திங்கன்னா ஃப்ளிக்கபிலிட்டி நல்லாயிருக்கும், அதாவது டிராஃபிக்கில் நீங்கள் நல்லா பொந்து ஓட்டலாம். அது வந்து நீங்கள் மீட்டியோ 350 பண்ண முடியாது. ஆல்சோ இப்போ ரோட் ஸ்டரில் இந்த ஹேண்டில் பார் இருக்கிறதுனால மீட்டியோ 350 விட கொஞ்சம் வண்டி நிம்பிளாக அஜயலாக இருக்கும், அதே ஒரு விஷயம். பட் ஸ்டில் இந்த வண்டியில் டுவல் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க, அந்த வண்டி மாதிரியே, அதாவது மீட்டியோர் மாதிரியே. ரெண்டு வண்டிக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸ், இந்த வண்டி கொஞ்சம் பெட்டரான கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும், 175 mm. இதுவே மீட்டியோர் பார்த்திங்கன்னா 170 mm தான். ஸோ ரெண்டு வண்டியிலையுமே நீங்கள் வந்து ரொம்ப அக்யூட்டாக ஹில் செக்ஷனில் நீங்கள் ஓட்டும்போது, நீங்கள் டேர்ன்ஸ் எடுக்கும்போது, கார்னர்ஸ் நீங்கள் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்பீடில் நல்ல லீன் ஆங்கிளில் நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக எக்ஸாஸ்ட் ஸ்க்ரேப்பாக இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஆனால் பர்ஃபார்மன்ஸ் படி பார்க்கும்போது டாப் ஸ்பீட்ஸ், க்ரூசிங் ஸ்பீட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரோட்ஸ்டர் ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஆனால் என்ஜின் ரிஃபைன்மெண்ட் படி கேபாக்ஸோட லைக் ஸ்மூத்னஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டியோ 350 பெட்டராக இருக்கும். சரி, ரோட்ஸ்டரில் கண்டிப்பாக இந்த வண்டியில் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்குங்க. நான் ஆல்ரெடி ஸ்கிராம்பிள்லையும் அதான் சொல்லியிருப்பேன். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 12.5 liters. ஸோ டீசெண்டான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. ஆனால் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி ஒரு டோரராக ஒரு வண்டி பொசிஷன் பண்ணுற இடத்துல இன்னும் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்கிராம்பிளரை விட இந்த வண்டியில் வைப்ரேஷன்ஸ் கம்மி. ஆனால் வைப்ரேஷன்ஸ் மெயினாக வந்து நீங்கள் ரெகுலர் க்ரூசிங் ஸ்பீட்ஸ்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. லைக் இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டில் டீசெண்டாக இருக்குது, லைக் ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது ஹோண்டாஸ் அளவுக்கு, ஹோண்டா CV350 அளவுக்கு உங்களுக்கு சூப்பரான இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் கிடையாது. பட் ஸ்டில் இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் இஸ் ப்ரிட்டி டேம் ஓகே. அப்புறம் ஹீட் டிசிபேஷன் இந்த வண்டியில் பெரிய பிரச்சனை அதுதான். இந்த மூணு வண்டியிலுமே பெரிய பிரச்சனை அதுதான், அட்வென்ச்சர், ஸ்கிராம்பிளர், ரோட்ஸ்டரில். அப்புறம் பிலியன் கம்ஃபர்ட் வந்து எஸ்டி ஸ்கிராம்பிளரை விட இந்த வண்டியில் எவ்வளோ பெட்டராக இருக்குது. பிகாஸ் நீங்கள் வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 37 mm வந்து அதிகம். ஆக்சுவலி இந்த மூணு வண்டிக்கும் கம்பேர் பண்ணி எந்த வண்டி நீங்கள் எடுக்கலாம், யாருக்கு எந்த வண்டி சூட் ஆகும், எந்த கேரக்டரிஸ்டிக் வந்து உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்ற ஒரு வீடியோ போடுறேன். ஜஸ்ட் இதுக்கு ஜஸ்ட் ஃபார் சேக் ஆஃப் சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ லாங்கர் வீல் பேஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு பிலியன் கம்ஃபர்ட்டும் நல்லாயிருக்கு இந்த வண்டியில், ரைடர் கம்ஃபர்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கு. சீட் வந்து நல்ல ஒய்டான குஷனான சீட் தான், ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. டிரான்ஸ்மிஷனும் வந்து ஸ்கிராம்பிளர் கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்மூத்தான டிரான்ஸ்மிஷன் தான். பட் ஹோண்டா CV350 அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாலாம் இருக்காது. லைக் இந்த டிரான்ஸ்மிஷன் வந்து கிளங்கியாக இருக்கும், ஸ்கிராம்பிளர் அளவுக்கு கிளங்கியாக இருக்காது, ஓகேவா. அதுக்கப்புறம் ஹேண்டில் பார் பொசிஷனிங், ஹேண்டில் பார் வந்து இன்னும் கொஞ்சம் டால் செட்டாக கொடுத்துருந்துருக்கலாம், என்னை பொறுத்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அதாவது சிபி மீட்டியோர் அளவுக்கு டால் செட் தேவையில்லை, ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஹேண்டில் பார்க்கு வந்து டாலாக கொடுத்துருந்தா இந்த வண்டி கைண்ட் ஆஃப் ஒரு ஆடான பொசிஷனில் இருக்காதுங்க. அதனால தான் சொல்கிறேன் இது ஒரு க்ரூசர் கண்டிப்பாக கிடையாது, ரோட்ஸ்டர் கண்டிப்பாக, அது ஒரு ரோட்ஸ்டரும் கிடையாது, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற மோட்டர் சைக்கிள். ஸோ அதனால தான் எஸ்டி இந்த ரோட்ஸ்டர் ரூட் போனதுக்கு ஒரு கேஃபரேசர் ரூட்டில் போயிருந்துருக்கலாம். இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் நல்ல ஸ்டைலிங்லேயும் விட்டுருக்கலாம், இன்னும் பெட்டரான ஒரு பேக்கேஜாகவும் வண்டி விட்டுருக்கலாம். ஸோ அது வந்து இந்த வண்டியில் ஐ திங்க் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க, ரோட்ஸ்டர் கொண்டு வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கேஃபரேசர்.
அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் வந்து ரியர் வந்து ப்ரீலோடட் ஸ்டெபிலிட்டியோடு கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் நைஸ். அதுக்கப்புறம் ப்ரீலோடட் ஸ்டெபிலிட்டி கொடுத்தாலும் நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் ஸ்பீட் வந்து நீங்கள் போயிட்டுருக்கும்போது ஸ்ட்ரைட் லைன் ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கு, ஆனால் அந்த விண்ட்ஸ்க்ரீன் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். 136 டாப் ஸ்பீடுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த பர்டிகுலர் வண்டிக்கு. ஹைவேஸில் வந்து நீங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் க்ரூசிங் ஸ்பீட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 80 to 110 நல்ல க்ரூசிங் ஸ்பீட்ஸ் இந்த வண்டியில். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் சஸ்பென்ஷன் மெயினாக வந்து நீங்கள் ஒரு 90 மேலே நீங்கள் போயிட்டுருக்கீங்க, நல்லா ஒரு 5th or 6th கியரில் நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க போது சஸ்பென்ஷனோட அண்டுலேஷன் அப்சர்ப்ஷன் நல்லாயிருக்கு. பட் ஸ்டில் சஸ்பென்ஷன் அப் அண்ட் டவுன் மோஷன் வந்து அதிகமாக இருக்குது, அது வந்து கண்டெயின் பண்ணலாம். நீங்கள் ப்ரீலோடட் ஸ்டெபிலிட்டியை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் டியூனிங் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எந்த பிரச்சனையும் இல்லை. ட்ரிப்பு டிஸ்டன்ஸ் டு எம்டி கியர் இண்டிகேட்டர் எல்லாமே காமிக்கிறது, தேவையான விஷயம் எல்லாமே இருக்குது. பட் ஸ்டில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து அட்வென்ச்சரில் மட்டும் தான் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து வண்டி ரொம்ப நல்லாயிருக்கு, நிறைய மெட்டாலிக் ஆக்சன்ஸ் வந்து இருக்குது, அப்புறம் மெட்டல் ஃபினிஷர்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. என்ஜின் ஃபினிஷ் அப்புறம் வந்து டோட்டலாக வண்டியில் இருக்கிற ஸ்விட்ச் கியர் லே அவுட் மூணு வண்டிக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸ்விட்ச் கியர். ஸோ ஸ்விட்ச் கியர் லே அவுட்லேருந்து எல்லாமே வந்து ரொம்பவே நல்ல ஃபிட் அண்ட் ஃபினிஷ், அதாவது கொடுக்குற காசுக்கு வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. ஃபுட் பேக்ஸ் வந்து கொஞ்சம் ரியசெட் கொடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் ரியசெட்டே கொடுத்துருக்கலாம் என்னை பொறுத்த அளவுக்கு. ரீசெட்டே கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் ஓட்டுறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்ததுன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக ஒரு தம்ஸ்அப், நல்ல ஒரு அஜயலான ஒரு வண்டிக்கு, அஜயலான வண்டின்னு சொல்கிறத விட ஒரு நல்ல ரெஸ்பான்சிவான என்ஜின்க்கு இந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மெயினாக வந்து லோ அண்ட் அவர் மிட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அவர் ஈவன் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஹெச்சிட்ட போட்டு இருக்கிற இந்த லிக்விட் கூல்டு இன்ஜின் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் மூணு வண்டிலையும் பெரிய ஹைலைட் எதுன்னு கேட்டிங்கன்னா இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸ், பர்ஃபார்மன்ஸ் வந்து டெலிவர் பண்ணுற விதம், ரொம்ப எங்கேஜிங்கான ஒரு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த மூணு வண்டிலையுமே வந்து ஹைலைட்டட் தான் ரோட்ஸ்டர், ஸ்க்ராம்ப்ளர் அண்ட் ஐடிவி. அப்புறம் ஃபீச்சர்ஸ்லெஸ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கு. டிசைன் படி ஐம் நாட் அ பிக் ஃபேன், ஃபீச்சர்ஸ் படி யா எல்லா ஃபீச்சர்ஸும் நல்லா கொடுத்துருக்காங்க. பட் டிசைன் படி கண்டிப்பாக ஸ்க்ராம்ப்ளர் அண்ட் ஐடிவி அளவுக்கு இந்த வண்டி என்ன அட்ராக்ட் பண்ணலை, ஜஸ்ட் மை பர்செப்ஷன் அவ்வளோதான். அப்புறம் நீ கிரிப்பிங் டேங்கில் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது, ஈஸியாக நீ கிரிப் பண்ணிட்டு நல்லா கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து ஓவர்டேக்கிங் எடுக்கலாம். பட் பேர் இன் மைண்ட் ஸ்க்ராம்ப்ளர் அளவுக்கு இந்த வண்டி ஃப்ளெக்சிபிலிட்டி அவ்வளோக்கா இருக்காது, பட் மீட்டியோர் விட ரொம்பவே பெட்டராக இருக்குது ஃப்ளெக்சிபிலிட்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இன்னொரு விஷயம் எதுனா டோர் இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்இடிஸ் கிடையாது, நார்மல் பல்ப் செட்டப் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் மட்டும்தான் டியூப்லெஸ் டயர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ரியர் டயர் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏடிவி அளவுக்கு இருக்குது. ஸோ அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் மட்டும்தான், மற்ற ரெண்டு வண்டிலையும் கிடையாது. ஸோ இந்த வண்டி டயர் கிரிப்பிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, ட்ராக்ஷன் வந்து உங்களுக்கு போதுமாங்கிற அளவுக்கு ரோட்டில் கிடைக்குது. ஸோ தட் இஸ் அ பிக் தம்ஸ் அப். ஆனால் ஏபிஎஸ் மோட்ஸ் கிடையாது, பிகாஸ் ஆப்வியஸ்லி இது ஒரு மோர் ஆஃப் ஒரு டார்மாக் கோயிங், ஒரு ஹைவே பேஸ் பண்ணப்பட்ட ஒரு மோட்டர் சைக்கிளாக தான் பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏபிஎஸ் மோட்ஸ் வந்து இந்த வண்டி கொடுக்கல, ஸ்க்ராம்ப்ளர் அண்ட் ஏடிவியில் இருக்குது. ஸோ அது கொடுத்துருந்துருக்கலாம், மேபி அது கொடுக்குறது எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை தான் நான் சொல்லுவேன் இந்த வண்டிக்கு. ஸோ இதுதான் வந்து என்னோடய இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். ஸோ ரோட்ஸ்டர் வந்து ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஹைவே டோரிங் பண்ணுறீங்க அப்படின்னு தான் வந்து நீங்கள் இருக்கலாம், மற்றபடி பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் பெட்டர் சாய்ஸஸ், அதாவது எஸ்டி லைனப்லேயே பெட்டர் சாய்ஸஸ் இருக்குது, ஸ்க்ராம்ப்ளராக இல்லை ஏடிவியா அப்படிங்கிறது வந்து இண்டிவிஜுவல் ரிவ்யூஸில் சொல்கிறேன். ஸோ சொல்லியிருக்கேன் ஸ்க்ராம்ப்ளரோடது, ஐடிவியோ அதனால வருது. அதுக்கு அடுத்த நாள் மூணு வண்டிக்கும் கம்பேர் பண்ணி எந்த வண்டி யாருக்கு செட் ஆகும் அப்படின்றது சொல்கிறேன். சரிங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை, டேக் கேர், சி யூ ஆல் அகேன்.